ഭൂം തദ്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/2/2021 சார்வரி வருடம் தை மாதம் 22 வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. பிற்பகல் 2:03 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் சுவாதி. 9:33 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:30 1:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அற்புதமான நாள். திருமணமாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், கௌரவமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அனைத்து நிலையிலும் நீங்கள் நினைத்த வருமானத்தை இன்றைய நாளில் அடைய முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச மரத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு அல்லது திருமண வயதை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CT. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நீண்ட நாள் வழிபாடுகளுக்குண்டான, நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்குண்டான, நீண்ட நாள் வேண்டுதல்களுக்குண்டான ஒரு திருப்தியான அனுகிரகமும் ஆதாயமும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் அமையும். குலதெய்வ வழிபாடு மூலமாக உங்களுடைய குல வம்ச மதிப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று இன மக்களை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். பொதுவாகவே நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மூலமாக உங்களுக்கு ஆறுதலும் அனுசரணையும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. என்ன பண வருமானம் இருந்தாலும் மனோ நிம்மதி மிகுதியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் லலிதா சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TB. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையது. பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமையும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்ரகாளி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் தானாகவே விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலிவான விஷயங்களில் தெளிவாக விலகிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயு லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். பொதுவாக மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, மாடு கோழி சம்பந்தப்பட்ட வளர்ப்பு துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமட ரங்கநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாச பந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். இந்த குழந்தை பிறந்தது எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய நாளாக அமையும். ஒரு சில பேருக்கு ஏன் தான் இந்த குழந்தை பிறந்ததோன்னு கவலைப்படக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஞான தேவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OL. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். யோகமான பூமி அமையக்கூடிய நாளாக ஒரு சில பேருக்கு அமையும். அல்லது பூமி அல்லது குடியிருக்கிற வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வருது அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அனைத்து வகையிலும் அனைத்து நிலையிலும் நல்லதொரு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இப்படித்தான் வாழணுங்கிற நியதியை உறுதிப்படுத்துறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவாக எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.